ஸ்வெட்சா கேசரின ஆயாசிதேந்தவா திராயந்தாம்போ மதுரி சிதோ போகோ பிரகண்ணார்த்தி சரி அத்தீரன்னு இந்த பேராகிராஃப்ல இருந்து ஒரு ரவுண்ட் படிச்சுடுறேன் எதா సామాన్య ఆత్మన సామాన్యాత్మనా వస్తూని ప్రతిపద్యంతే న విశేషాత్మన తాని స్వయం అనుభూతం సుఖాదీనా తన్ నిమిత్తం చ స్వరూపం అన్యత్ర ఆరోపయద్భి స్వపర అనుభూత సామాన్యమాత్ర ఆశ్రయణ ఉపనిబ్యవి నహి తై అతీతం అనాగతం వర్తమానం చ పరచిత్తాది పరచిత్దిస్వక్షణం యోగివ ప్రత్యక్షీక్రీయ అనుభవ్య అనుభావక సామాం சாதாரணம் தாரணம் பரித்தாத்து புராதனூத்தம் தனுபத்து அத்தவ சாரவிசேஷ் அதுதன அபினவ் பிரதேசம் பணிதி கிருத்தம் வைச்சித்யமாத்தம் அதி சில பேர் என்ன சொல்றான்னா சாமானியமா இருக்கக்கூடிய வஸ்துக்கள் வந்து நமக்கு தெரியறது விசேஷமா தெரியல்ல அதுல வந்து அனுபூதமான சுகம் இதுக்குண்டான நிமித்தங்கள் அத நம்ம வந்து ஆரோப்பம் பண்ணி ஒரு கவி தன்னுடைய அனுபவம் மற்றவனுடைய அனுபவம் இதுக்கு சாமான்யமா இருந்துட்டு ஒரு கவிதைய பண்றான் அவனுக்கு வந்து அதீதம் அனாகதம் வர்த்தமானம் இப்படி எல்லாமே யோகிகள் மாதிரி அவனால பிரத்யக்ஷம் பண்ண முடியாது அப்போ எப்படி வந்து புதுசா அவனால கிரியேட் பண்ண முடியும் அப்போ சொல்றார் இது வந்து புதுசா ஒண்ணும் இல்ல இன்னைக்கு வந்து எல்லாரும் புதுசா கிரியேட் பண்றோம்னு நினைச்சுட்டு இருக்கா ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு விதத்துல அவளுடைய நாலெட்ஜ் பரிமிதமா இருந்தாலும் வாட் எவர் என்னென்னலாம் பூர்வஜன்மா சம்ஸ்காரத்துல அனுபவிச்சிருக்காளோ அதெல்லாமும் மனசுல இருக்கும் அத வந்து வெளிப்படுத்துறாளே தவிர புதுசா ஒன்னும் கிரியேட் பண்ணல பிரம மாத்திரம் வைச்சித்திரியம் அத்த அஸ்தி இது வெறும் வந்து புதுசு கிடையாது இது எல்லாமே வந்து வாக்கியத்தினுடைய ஒரு ஒரு இதுதானே ஜாலம் தானே அப்படின்னு ஒரு கேள்வி பூர்வபக்ஷி கேக்குறான் இது வரைக்கும் இருக்கிறது பூர்வபக்ஷியினுடைய கேள்வி இதுல சமாதானம் சொல்ற

புனருக்திங்கிறத வந்து எப்படி புனருக்தி ஆகும்னு கேக்குறாரு ஏன்னா இப்ப நான் வந்து காமிச்ச பிரகாரங்கள் எல்லாமே பார்த்தோம்னா சில சில பேதங்கள் அதுல இருக்கா இல்லையா அவஸ்தா பேதங்கள்னு இருக்கோ இல்லையா வி அக்செப்ட் தட் அந்த காலத்துல இருந்த உலகம்ங்கிறது வேற இந்த காலத்துல இப்ப இருக்கிற உலகம்ங்கிறது வேற அதனால அந்த காலத்துல இன்ஃபுளுன்ஸ் ஆன கவிகள் எப்படி எழுதினாலோ அதே ஐடியாவை நான் எடுத்துக்கலாமே தவிர இந்த காலத்தினுடைய அந்த கவிக்கு இருக்கு இத வந்து அவன் புகுத்தறான் அவனுடைய கவிதையில அப்போ அந்த அவஸ்தா தேசம் காலம் முதலிய பேதங்களினால் புதுமையாக காவிய வைச்சித்திரியம் காவியத்தினுடைய ஒரு டிஃபரன்சஸ் இருக்கும் பொழுது எப்படி அது புனருத்தமா ஆகும் சோ எதி சாமானிய ஆசிரியன காவிய பிரவிற்த்தி பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சுண்டே தான் நம்ம வந்து அதாவது பதார்த்தம் சாதாரண ஒரு பதார்த்தம் ஒரு வஸ்து அதை வச்சுண்டு தான் நம்ம வந்து காவியத்தை பண்றோம்னா என்ன விசேஷம் அதை விசேஷமா எதுவுமே அதை புதுசா ஒரு கிரியேட் பண்ண ஒரு ஆப்ஜெக்ட வச்சுட்டு நம்ம வந்து காவியம் எழுதுறோங்கிறது கிடையாது தத் பிரதர்ஷித பிரகாரம் காவிய வைச்சித்யம் அவஸ்தாதி விசேஷாது அந்த அதே சாமான்யத்தை தான் அதே பொதுவா பார்க்கக்கூடிய ஒரு வஸ்து தான் ஆனா அந்த வஸ்துவையே உங்களுக்கு வந்து என்ன பண்றோம் அதை வச்சுண்டு காவியம் ஓடுறது அந்த காவிய பிரவிற்த்தினால நம்ம என்ன பார்க்கிறோம் காவியத்துல ஒரு டிஃபரன்ஸை பாக்குறோம் அவஸ்தா முதலிய விசேஷத்தினால பேதத்தினால கிம் புனருக்தம் அஸ்து சரி புனருக்தம் எப்படி இருக்க முடியும் சரி இருந்துட்டு போட்டோம் நச்சேத் ததா தத் கதம் காவ்ய ஆனந்தியம் அப்போ காவிய ஆனந்தியம்ங்கிறது எப்படி வரும் அதுல அதையே ரிப்பீட் பண்றோம் ரிப்பீட் பண்றோம்னு சொல்லிட்டு போயிடுவோமே இன்னைக்கு கூட மகா காவியம்னு சொல்லி புதுமையா இருக்குன்னு சொல்லி நம்ம ரசிக்கலையா ஒரு காவியத்தை காளிதாசனுடைய காவியத்தோடயே நிறுத்தின்றுவோமே இல்ல காளிதாசனே பார்த்தோம்னா புராணமித்தியவன சாது சர்வம் நஜாபி காவியம் நவமித்திய வத்தியம்னு சொல்றா என்னோடது புதுசுன்னு ஒதுக்கிடாத எங்கோங்கிறார் காளிதாசனே அப்போ காளிதாசன் டைம்ல காளிதாசனோட காவியங்கள் புதுசா இருந்ததுங்கிறச்சு

யமா ஆசிரியவிறி தரிமித்தாகோரீகாத் அஸ் நவத்வம் காவியவஸ்தூனம் இது தது அயுக்தம் முன்னாடி என்ன சொன்னேன் சாமானிய மாத்திர ஆசிரிய காவிய பிரவிற்த்தி சாமானியமா பொதுவா இருக்கக்கூடிய வஸ்துக்களை வச்சுட்டுதான் காவியத்தினுடைய பிரவிறி ஏற்படுறது ஆகையினால வாட் யூ ஹேவ் ஆன் ஹேண்ட் இஸ் லிமிடெட் பரிமிதத்துவேன பிராகேவ கோது ஏற்கனவே இது வந்து மனுஷாளுக்கு தெரியும் இத பத்தி ஆமா நிலவு மனுஷா பொண்ணு இது சந்தனம் காத்து இதெல்லாம் தெரிஞ்ச விஷயங்கள் தானே அப்போ நாம் இது எத்து உத்தம் காவியத்துக்கு காவிய வஸ்துக்கு காவியத்தினுடைய ஒரு கதைக்கு புதுமையே இல்லைன்னு என்ன ஒண்ணு சொன்னாலோ முன்னாடி தத் அயுக்தம் அது சரி கிடையாது ஏனென்றால் எதா யமா்ரி காவியம் பிர தீ மகா கவிபத்தியமான அதிசய வெறும் எடுத்த எழுதிருந்தான்னா வாட் இஸ் தியூ திங் தட் திஸ் மகாகவிஸ் கிம் கிருத என்ன பண்ணிருக்கார் தரி மகாகவிபத்தியமான காவியனம் அதிசய அதிசய வாட் இஸ் த என்ன அதிசயம் என்ன ஒரு விசேஷம் பண்ணியிருக்கார் இந்த கவி

ஜரம் ஜரம் விஷம் போகிறது அப்படின்னு ஒரு நினைப்பு இன்னைக்கு அது வந்து பண்றது கிடையாது தட் இஸ் தே தாட் இட் வாஸ் சயின்ஸ் தே தாட் இட் வாஸ் அண்ட் அனதர் திங் ஹெஸ் கம் ஆனா சிலது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம டினையே பண்ண முடியாது ஏன்னா இட் இஸ் வெரி இண்டிவிஜுவலிஸ்டிக் நான் இந்த காவியத்தை பார்த்து நான் அப்படி ரசிச்சிருக்கேன் நான் உங்களுக்கு சொல்றேன் பத்து பேர் வந்து அதை என்ன போல ரசிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்போ அவளும் ரசிக்கிறான் இருபது பேருக்கு சொல்லுவேனா இருக்கும் பத்து பேர் ரசிப்பாடா இருக்கும் அந்த பத்து பேர் இன்னொரு பத்து பேருக்கு சொல்லுவா அது பாப்புலர் ஆகும் அப்படின்னா என்ன அதுல ஏதோ ஒரு புது விஷயங்கள் இருக்கு அது சகிதை எனக்கு புரியறது சகிதை எனக்கு புலப்படுறது அதை எப்படி டினை பண்ண முடியும் முடியாதோ இல்லையோ அப்போ சாமான்யத்தை மாத்திரம் பொதுவா இருக்கக்கூடிய வஸ்துவையே திருப்பி திருப்பி அவன் சொல்றாங்கிறத எப்படி அவனால ஒரு புதுமையை கிரியேட் பண்ண முடியறது அதை வந்து யூ கேட் டினை ஆச்சே வால்மீகி வத்திரிக்ய கவி ஜனசிய கிருத்தே ஆபத்தே ஹே சொன்னோம்னா வால்மீகிதான் ஆதி கவி அவரை தவிர பாக்கி எல்லாரும் சொல்லணுமா இல்லையா அப்ப வேஸ்ட் ஆயிடுமே அப்படிங்கிற சாமானிய அந்நசிய காவிய காவியார்த்த அபாவாது சாமானியத்தை காட்டிலும் ஜென்ரல் வால்மீகி வந்து எல்லாத்தையும் எழுதிட்டார் எல்லாத்தையும் வர்ணிச்சுட்டார் அவரை தாண்டி வேற விஷயமே இல்லாத போயிடுமே சாமான்ய அதி கவினா ஏவ பிரதர்வாது ஆதி கவினா ஆமா இது வந்து ஆதி கவியா இருக்கணும் ஆதி கவினா ஆதி கவினாயேவரிசித்தவியட்டேக்திவைச்சித்யாது இப்ப வந்து கிமிதம் உக்தி வைச்சித்யம் உக்தி தானே அதாவது வார்த்தைகளினுடைய ஒரு டிஃபரன்ஸ் தானே இதுல வந்து வஸ்து வந்து அதேதானே அப்படின்னா அப்போ வந்து ஏஷ வைச்சித்யாவது சரி போனா போறது உக்தி வைச்சித்யம் தான் வார்த்தைகள் தானே வித்தியாசப்படுறது வந்து இப்போ ஒரு காவியம்னு ஒத்துன்றுலாமே அப்படின்னா இப்ப கேள்வியை உக்தி வைச்சித்யம் வாட் இஸ் த டெபனிஷன் ஆஃப் புக்தி வைச்சித்யம் உக்தி வாச்சிய விசேஷ பிரதிபாதன வச்சனம் வாட்சியம்ங்கிறது அர்த்தம் அர்த்த விசேஷத்தை ஒரு ஒரு பர்டிகுலர் மீனிங் பிரதிபாதனம் தெரிவிக்கும் கூடிய வச்சனம் வார்த்தைகள் அதுதான் உக்தி அப்போ தத் கதம் ந வாச்சிய வைச்சித்யம் அப்போ வார்த்தைகளினுடைய இருக்கும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய அர்த்தத்திலையும் டிஃபரன்ஸ் இருக்கலாமா இல்லையா ஏன் இருக்கப்படாது வாச்சிய வாச்சக அவினாபாவேன பிரவருத்தேகே வாச்சியம் வாச்சகம் வாச்சகம்னா சப்தா வாச்சியம்னா அர்த்தா இது ரெண்டுமே வில் கோ டுகெதர் இல்லையா அப்படி இருக்கும் இருக்கும்போது ஒரு வேர்ட்ஸ்ல மீனிங் ஒரு வேர்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து டிஃபரன்சஸ் இருந்ததுன்னா மீனிங்லயும் டிஃபரன்சஸ் இருக்கும் வாச்சியானாம் சாவியே பிரதிபாசமான வால்மீகி ராமாயணம் அப்புறம் வந்து கபீர் ராமாயணம் எல்லாரும் அவவா வாட்சியம் அதே கூட அவ போடுற அந்த வாட்சியம் எவ்வளவு கம்பராமாயணத்துனா அதே அவன் ஸ்தம்பிச்சு நின்னான் அதே தான் அவ்வளவு வார்த்தைகள் டிஃப்ரெண்டா இருக்கலாம் வார்த்தை டிஃப்ரெண்டா இருக்கும் பொழுது மீனிங்கும் டிஃப்ரெண்டா இருக்கலாம் இல்லையோ அப்படிங்கிற அந்த அந்த இடத்துல அந்த இது வந்து மாறிடுறது இல்லையா ஆமா

காவியத்திலே காவியே பிரதிபாசமான நாம் பாட்சியானாம் எது ரூபம் காவியத்துல என்னென்ன அர்த்தங்கள் நமக்கு தோன்றுகிறதோ அந்த அர்த்தங்களினுடைய எது ரூபம் என்ன ஒரு உருவம் இருக்கோ தத்து கிராகிய விசேஷ அபேதேனைவரீயதை ஏதை நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அதோட நம்ம வந்து அந்த அர்த்தம் அண்ட் த ரசம் வாட் எவர் இட் இஸ் அதையும் நம்ம கிரகிச்சுண்டுதான் தீர்றோம் அது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் புரிஞ்சுக்கிறோம்

இப்ப இதுல கன்க்ளூஷன் என்ன வால்மீகி வதிருக்தி ஏகசிய கசியச்சிட்டு இஷ்யே பிரதிபா ஆனந்தியம் தத்ததா ஆனந்தியம் அக்ஷதம் காவியத்தை காட்டிலும் ஏதாவது ஒரு காவியத்தை ஒரு கவியனுடைய காவியத்தை ஒத்துண்டான்னா ஈஷியத்தே ஈஷியத்தேன்னு பிடிச்சிருக்குன்னா எல்லாம் சொல்லியாச்சுபா வேற ஒன்னும் புதுசா சொல்ல முடியாது எல்லாரும் அப்படின்னு ஒருத்தன் சொன்னா இஸ் ஏபிள் அட்லீஸ்ட் ஒன் ஸ்லோகம் பியாண்ட் காவியத்தினுடைய ஆனந்தியம் அதாவது ஏராளமான காவியங்கள் ஏற்படலாம்கிற பாயிண்ட ஒத்துண்டே தீரணும் இல்லைன்னா வால்மீகியோட வாய்ப்பு நான் அது பண்ணலையோ இல்லையோ அதை தாண்டி ஒரு ஸ்லோகமாவதே ஒத்துக்கிறானோ இல்லையோ ஒரு ஸ்லோகம் ஒத்துண்டாலே என் பட்சம் ஜெயிச்சது அவ்வளவுதான் அப்படிங்கிறந்தவர்தான் கிஞ்ச மேலும் உக்தி வைச்சித்ரியம் எது காவிய நவத்வேன நிபந்தனம் உச்சியே தஸ்மத் பக்ஷ அனுகுணமேவ உக்தி தானே அதனால புதுசா தோன்றது காவியம் அப்படின்னு நீ சொல்ற பாரு அது எனக்கு சாதகமான ஒரு பட்சம் தான் அது நான் அதை தோஷமாவே கன்சிடர் பண்ணலங்கிறேன் பிகாஸ் ஐ நீட் தட் உக்சி உக்தி வைச்சித்யம் அப்போதான் அது புது இல்லன்னா காப்பி அடிச்சான்னு காப்பி காப்பியடு அது அது வேண்டாம் எனக்கு உக்தி வைச்சித்ரியம் வேர் இஸ் எ டிபரன்ஸ் இன் த வே எ எக்ஸ்பிரஸ் இஸ் தி ஐடியா இட் இஸ் த சேம் ஐடியா அப்படி நீ சொல்ற பத்தி இல்லையோ அதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கறது அது அஸ்மத் பக்ஷ அனுகுணம் என் பட்சத்துக்கு அது உகந்ததாகவே இருக்கு யதா ஏனென்றால் யாவான் அயம் காவிய அனந்திய பேத ஹேத்து பிரகாரம் பிராக் பிரதர்சிதஹா ச சர்வ ஏவ புனஹா புனருக்தி வைச்சித்ரியாது இதுவரைக்கும் ஒரு பிரகாரம் காவியங்கள் பலவாறு இருக்கக்கூடும் அதனுடைய ஹேத்து என்னென்ன அப்படின்னு அவஸ்தா பேதா தேசபேதா கால பேதா இந்த மாதிரி நான் என்னென்னெல்லாம் காண்பிச்சிருக்கேனோ ச சர்வையேவ அது எல்லாமே புனருக்தி வைச்சித்ரியா அது புனகா மறுபடியும் வேறு விதமாக சொல்லுவதன் மூலமாக தான் திகுணத்தாம் ஆபத்தியதே எனக்கு அது இப்ப டபுள் ஐடர் தான் இல்லையா அதே ஐடியா அதே நிலைமை ஆனா நான் மாத்தி அந்த ஐடியாவை சொன்னேன்னா எனக்கு ஐ கெட் டபுள் தி அமௌண்ட் ஆஃப் காவ்யம் தட் ஆர் ஆல்ரெடி ப்ரெசென்ட் ஆமா சோ இட் இஸ் ஆக்சுவலி என் என் பட்சத்துக்கு அனுகுணமா தான் இருக்கு அப்படிங்கற யெஸ் ஐ அம் उपमा श्लेष आदि अलंकार मार्गः प्रसिद्धः स भणिति वैशिष्ट्यात् उपनिबद्धमानः स्वयमेव अनवधि धत्ते अनवधिं धत्ते शतशाखतां चर तो अयमेव अनवधि धत्ते अनवधिं धत्ते मृकणो ननकरे कोड लिखेगा அனவதி தத்தே அனவதிர் தத்தே சதசாக்கதான் சரி அயம் இப்போ அலங்காரங்கள் உக்தி வைச்சித்யம்னா என்ன அலங்காரம் உபமாவை யூஸ் பண்ணான்னா நான் ஸ்லேஷை யூஸ் பண்றேன் அங்க வெதிரேகம் யூஸ் பண்ணிருந்தாருன்னா இங்க துல்லியோகிதா யூஸ் பண்ண ஏதோ ஒரு அலங்காரத்தினுடைய ஒரு டிஃபரன்ஸை வச்சுட்டு அதே ஐடியாவை சொல்லலாமா இல்லையா அயம் உபமா ஸ்லேஷாதி அலங்கார பிரசித்த அலங்காரத்தினுடைய வழி வந்து சக அந்த மார்க்கமானது இவ யூஸ் இட் இன் அ காவியம் அது ஒரு ஒரு உக்தி வைச்சித்திரியத்தினால வேறு விதமாக உபயோகப்படுத்தும் பொழுது அல்லது வேற அலங்காரங்களை புகுத்தி உபயோகப்படுத்தும் பொழுது சதசாகதம் தர்த்தே இதுவே இல்லாமல் நூறு விதமாக பிரிஞ்சிரும் எத்தனை அலங்காரங்கள் இருக்கோ அத்தனை வகையா ஆயிடுறது அப்புறம் பாஷையினுடைய ஒரு பேதங்கள் இருக்கலாம் பிராகிருதத்துல வரும்பொழுது வேறையா வரும் உபயோகம் உபயோகப்படுத்தும் பொழுது வயரையா வரும் இப்ப நீங்க சொன்ன கம்பராமாயணமும் அல்மிகி ராமாயணமும் அதைதான் சதி வேற பாஷையில் அதை நம்ம புகுத்தும் பொழுது அர்த்த வைச்சித்திரிய நிபந்தனம் புனகா அபரம் காவியார்த்தானாம் ஆனந்தியம் ஆபாதையதி அந்தந்த பாஷைக்கு உண்டான ஸ்பெசிபிக் வேர்ட்ஸை உபயோகப்படுத்துறோம் சிலதெல்லாம் இப்ப வந்து தமிழ்ல வந்து அதுக்கு ஒரு பெரிய வெங்கயார்த்தம் வரும் சம்ஸ்கிருதத்துல அப்படி இருக்காதா இருக்கும் சம்ஸ்கிருதத்துல இருக்கிற வார்த்தைகளுக்கு வெங்க அர்த்தம் தமிழ்ல அந்த அளவுக்கு வராதா இருக்கும் அதனால வரக்கூடிய சோ பிரதிநியத பாஷா கோச்சர அர்த்த ஒவ்வொரு பாஷையிலையும் என்னென்ன அர்த்தங்கள் நமக்கு புலப்படுறதோ கோச்சரம் அதனுடைய வைச்சித்ய நிபந்தனம் அதனுடைய டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டா நம்ம வந்து புகுத்தும் பொழுது காவியத்துல புனகா மறுபடியும் அப்புறம் காவ்யார்த்தானாம் ஆனந்தியம் மேலும் அதுக்கு நிறைய வருது நிறைய இல்லை அந்தந்த பாஷைய அந்தந்த இதுல எவ்ரிபடி ஹேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு என்ஜாய் இல்லையா ஆமா அது அதுவும் இருக்கே இப்போ தமிழ்ல இருக்கு தமிழ் படித்த வாழ்க்கை எல்லாருக்கும் கரெக்டா சான்ஸ்கிரத் படிக்க தெரியன்னு சொல்ல முடியாது சோ அதே திங் திங் சேம் தான் அதே வால்மீகி ராமாயணத்தோட என்ன ஜிஸ்டோ இருக்கிறது பட் ஆனா அவா சொல்றது அந்த பாணி அந்த துளசிதாஸோட ராம் சரித் மானஸ் படிக்கிறவா அதை படிச்சு அனுபவிக்கிறவா வேறதானு உங்களுக்கு அந்த நாட்டுல இருக்கிற எத்தனையோ அந்த சின்ன சின்ன கிராமத்துல இருக்கிற அவளுக்கு எல்லாம் இது

சொல்ற மம இணத விரதி காலோ ஜன தோ ஜாரோச்சரவா மனச மதுமனது என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிண்டே வந்து காலம் போயிடுறதான் என் கண்ணன் என் கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு காலம் போகிறது அதாவது மம மம பஜத் பணத்த விரஜதி கால ஜனசிய ஜனங்களினுடைய காலமானது அப்படியே போறது ஆனா ததாபி தேவகா ஜனார்தனா ந கோச்சரகா பவதி மது மதனா மதுங்கிற அரக்கனை கொன்னவரான ஜனார்தனகா ஜனங்களினுடைய கஷ்டத்தை போக்கக்கூடியவரான அந்த தேவன் மனசா மனசிற்கு கோச்சரகா ந பவதி எட்டுவதே இல்லையே புத்தி விஷயமாகவே ஆகிறது இல்லையே அதாவது கடவுள்னு சொல்லு இது வந்து எத்தனை விதமா எடுத்துக்கலாம்னு எனக்கு வந்து யோசிச்சு பாக்குறேன் இப்போ ஒண்ணு ஒரு சாதாரண லெவல்ல இருக்கக்கூடிய ஜனங்கள பார்த்தோம்னா என்னது அகம் மமாங்கிற அபிமானத்தோட இருக்கக்கூடியவனுக்கு இப்ப பகவான் வந்து சாட்சாத்காரம் ஆகவே போறதில்லை இதே லெவல்ல எடுத்துக்கோங்க ப பகவான் நாம சங்கீர்த்தனம் பண்றவாளே அந்த மூடத்தனத்திலே சங்கீர்த்தனம் பண்றது நான் சொல்லல என்னோடது நான் பண்றேன் நான் வந்து பஜனை பண்றேன் அப்படிங்கிற அந்த அகம்ங்கிற மமங்கிற என்னோட பஜனைக்கு நீ வரியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லும் பொழுது அந்த மமத்துவம் அங்க ஜாஸ்தியா போகிறது பகவான் கண்ண படல மம ஜனார்தனஹான்னு சொல்ற செய்ய இப்ப நம்ம ஆத்துல வச்சுட்டு இருக்கிற விக்கிரகத்தை வச்சுட்டாலும் ஏன் கண்ணன் நீ பாக்காத நீ வராத உள்ள அப்படின்னு பத்து பேர் ஒரு கோவில்ல வந்து இந்த மத்த ஜனங்களை உள்ள விடாத சில பேர் பண்ணாடோ இல்லையோ அந்த சமயத்துல எல்லாம் அதெல்லாம் ஹையா இருந்திருக்கணும் உங்களுக்கு அப்போ மத்தவாளை உள்ள விடலைங்கும் பொழுது இது என்னுடைய ஜனார்தனன் நீ வரக்கூடாது உள்ளங்கும் பொழுது அப்போ அவன் சத்தியமா ஜனார்தனா பாக்க இல்லை எந்தமா சொல்ல அகம் மமாங்கிற இந்த தேக அத்தியாசத்தை ஒடுங்கும் பகவான் அந்த ஒரு அகம் மமா அபிமானம் வந்துடுறது நிறைய பேர் இந்த குருப்பன் என்னோட குரு ஆயிரப்பன் தான் அப்படி இல்ல என் குருவாயிரப்பன் உங்க சிவனை விட ஜாஸ்திங்கிறப்பன்சத்தி இந்த மாதிரி வேற ஒரு ஒரு வந்து அவ அவரும் பாக்க மாட்டா என்னுடைய குருவாயிரு சரிப்பா உங்களோட வச்சுக்கோ இல்ல இவரேதோ பட்டா எழுதி கொடுத்த மாதிரி சொல்லுவா சம்டைம்

இந்த கீழ படிக்கிறேன் இஹ அனுபலம் மமா மமா இ பணதா ஜனார்தனா கத்தம் புத்தி விஷய ந பவதி அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாங்கிற இன்னொன்னு கதம் நகச்சரா பவதி அப்படின்னு காக்குவா எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்க என்னோடது கண்ணன் என்னிடத்துல இருக்கான்னு சொல்ல 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 அது உரிய ஏற உரிய ஏற உரிய ஏற ஆஹ் அவன் வரமாட்டானா என்ன அந்த மனசுல அப்படி வரலாமோ இல்லையோ காக்குவா விரோத அலங்காரம் எடுத்துண்டு இது இப்போ எப்படி எப்படி எல்லாம் இந்த ஒரு காத்தாவே அர்த்தங்கள் புரியறது பாருங்க அதுதான் அதுல வந்து ஆக்சுவலி இது எக்ஸாம்பிள் எதுக்கு எடுக்கிறாருன்னா இது வந்து விரோத அலங்கார சாயாம் மஹா மஹா இதி சைந்தவிய பாஷாமயி பணிதி வைச்சித்ரீ கரோதி பாஷாபேத விபிண பணிதி அலங்காராதி அர்த்த சம்பாதகத்துவம் சம்பாதம்ங்கிறார் இது என்னன்னு எனக்கு புரியல அந்த வந்து ஏதோ அவர் அந்த சைந்தவ பாஷைய வச்சுண்டு ஹி இஸ் ட்ரைங் டு கிவ் அ விரோதங்காரம் உம் அது என்னங்கறத நான் அப்புறமா புரிஞ்சதுன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஈத்தம் இத்தம் யதா யதா நிரூபியத்தை ததா ததா நபியத்தை அந்த காவ்யார்த்தானாம் இவ்வாறு எவ்வளவு எவ்வளவு நம்ம வந்து காவியங்களினுடைய ஒரு வைச்சித்யத்தை டிஃபரன்சஸ நம்ம வந்து காமிக்க காமிக்க அதனுடைய எண்டே வர்றதில்ல அவ்வளவு இருக்கு இதுக்கு அப்படிங்கிற இதன் உச்சியத்தே அந்த கன்க்ளூஷன் ஸ்லோகம் அவஸ்தாதி விபின்னானாம் வாச்சியார்த்தானாம் நிபந்தனம் எது பிரதர்ஷிதம் பிராக்கு பூம்னைவ திருஷ்யத்தே லக்ஷ்யே ந தச்சக்கியம் அப்போஹிதும் அவஸ்தா முதலிய வேதங்களால என்னென்ன வாச்சியார்த்தங்களுடைய நம்ம காமிச்சிருக்கோமோ அது லக்ஷ்யத்துல காவ்யங்கள்ல பூம்னாயேவ திருஷ்யத்தை தான் தெரியறது தது அப்போஹிதும் ந சக்கியம் அத விளக்குவதுங்கிறது முடியாது அடுத்தது வந்து தத்து பாதி ரச சொல்லி இது வந்து ரசத்தை பேஸ் பண்ணி அது வந்து பாசிக்கிறது அந்த காவியம் சோ ரசத்தை தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடுத்தது ஔச்சித்யத்துக்கு போக போறாருன்னு நினைக்கிறேன் அடுத்த காரிக்கா ரெண்டுக்கு சோ இதோட ஒன்னா நிறுத்தி போனமா